Welcome back to my channel, Eat More with NimNa. நான் இன்றைக்கு ரவா லட்டு செய்ய போகிறேன். விரும்புனா நீங்களும் என்னோட ஜாயிண்ட் ஆகி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம், ரசிக்கலாம், புசிக்கலாம். ஆஹா, புசிக்க போகிறது நான் மட்டும்தான். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து வீடியோவையும் பார்த்து நீங்களும் ரவா லட்டு செய்தா புசிக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் அரை கப், மில்க் மேட் அரை கப், ரெண்டையும் உண்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் கேஷ்யூ நட்ஸ், 50 கிராம் ரைசின்ஸ் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இது ட்ரை ரோஸ் பண்ணின தேங்காய்ப்பூ. 250 கிராம் சீனி, 6 மேசக்கரண்டி நெய். ரவா லட்டுக்கு தேங்காய்ப்பூ ஆட் பண்ணுறதா இருந்தால் டெசிக்கேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறது தான் விரும்பத்தக்கது. இருந்தாலும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எனக்கு டெசிக்கேட்டட் கோகோனட் கிடைக்க இல்லை. ஸோ நான் தேங்காய்ப்பூவை நல்லா வறுத்து எடுக்கிறேன். தேங்காய்ப்பூவை கைவிடாமல் கருகாமல் வறுத்துக்கொள்ள வேணும். நல்லா வறுக்காட்டி 2-3 நாள் போகிற நேரம் லட்டு டேஸ்ட் மாறி போகும். இதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி கேஷுவையும் ரைசின்ஸையும் வறுத்தெடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கேஷ்யூ ரைசின்ஸ் வறுத்த அதே பேனுக்குள்ளே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 3-5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பச்சை மணம் போக வறுக்க வேணும். 2 ஏலக்காவை நல்லா தட்டி வறுத்து கொண்டிருக்கிற இந்த ரவைக்குள்ளே போட்டுற வேணும். ரவை சூடாகி கொண்டு வார நேரம் நெய்யை சேர்க்குறேன். நெய்யும் ரவையும் சேர்ந்து வறுபடுற நேரம் ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வாசம் வந்தால் வறுப்பட்டது போதும். அதிகமாக வறுத்தா கடைசியில் லட்டு பிடிக்க கஷ்டமாக போயிடும். கலர் சேஞ்ச் ஆகாமல் ரவையை அழகாக வறுத்துக்கொள்ள வேணும். காக்கா வறுத்த தேங்காய் பூவை சேர்த்துட்டேன். இப்போ 250 கிராம் சீனி சேர்க்குறேன். சீனியும் ரவையும் இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மெல்லிய நெருப்பில் வச்சு தொடர்ந்தும் கைவிடாமல் கிளற வேணும். ரவா லட்டு செய்கிற நேரம் பிஸ்டா, ஆமண்ட், கேஷ்யூ நட்ஸ் என்று உங்களுக்கு பிடிச்ச எந்த வகையான நட்ஸையும் சேர்த்துக்கொள்ளலாம். எவ்வளவு நட்ஸ் அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு லட்டு நல்ல ருசியாக இருக்கும். ரோஸ் ஃப்ளேவர் அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். ஃப்ரெஷ் மில்கையும் டீன் மில்கையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லா பாலையும் ஒரே அடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சத்தை மிச்சம் வச்சுக்கொள்ள வேணும். காரணம், கடைசியில் நாங்கள் லட்டு பிடிக்கிற நேரம் கஷ்டமாக இருந்தால் சூடான பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து கையையும் பாலில் கொஞ்சம் நனைச்சி கொண்டு லட்டு பிடிக்கலாம். சுட சுட லட்டு பிடிக்க வேணும். கஷ்டம் என்று நினச்சா 1 மினிட் வச்சுட்டு சுட சுட பிடிச்சு முடிச்சிட வேணும். டெசிக்கேட்டட் கோகோனட் சேர்க்கிறது விரும்பத்தக்கது என்று ஆரம்பத்தில் நான் ஏன் சொன்னேன்னா, டெசிக்கேட்டட் கோகோனட் வெள்ளை கலரில் இருக்கும். டெசிக்கேட்டட் கோகோனட் சேர்த்தா நிறம் மாறாமல் லட்டு பார்க்குறதுக்கு வெள்ளை கலராக அழகாக இருக்கும். லட்டு சாப்பிட ஆசையாக இருக்கா? நீங்களும் இதே போல் வீட்டில் லட்டு செய்தால் லட்டு சாப்பிடலாம். ஏற்கனவே ஈட் மோ வித் நிம்னா சேனலில் ரவா பாயசம் செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ரவா பாயசம் செய்கிறது எப்படி என்று பார்க்க வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்குறேன். மேலே ஐ கார்டும் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஈட் மோ வித் நிம்னா சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையா? எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் அழுத்தி ஓல் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹோப் யூ என்ஜாய் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.